ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லனியாஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சமையல் என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, பூரி மசாலா தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது சொல்லிடுறேன். அதுக்கு நான் வந்து அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேங்க. அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் அண்டு தாளிக்கிறதுக்கு வந்து பெருஞ்சீரகம், கடுகு அண்ட் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். கடுகு, ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கணும். வெங்காயம் அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று ரெண்டாக வதங்கினா போதும். அப்போ தான் பூரிக்கு எடுத்து சாப்பிட்றப்ப அதுவும் நல்லா உருளைக்கிழங்கு கூட நல்லா மேட்ச் ஆகி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வதக்கிங்க. இந்த ஸ்டேஜில் வதங்கினா போதும். இதில் எடுத்து வச்சுருக்க கருவேப்பில கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. பச்சை வாசனை இப்போ போகிற அளவுக்கு வதக்கிங்க. இந்த சமயத்தில் நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியோட இது வெங்காயத்தோட மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடணும். நல்லா வதக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். உப்பு போட்டு வதக்கிறப்ப கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆகி வதங்கிரும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிங்க. இந்த மாதிரி கை கரண்டியை வச்சு மசிச்சிங்க அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அந்த மஞ்சளோட எல்லா மசாலோட வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கரண்டி வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இதோட சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த டயத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு சாப்பிடணுமோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம். அஞ்சு நிமிஷம் கொதிக்கிறதுக்காண்டி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க.
இப்போ திறந்து பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் கிளறி விட்டதுக்கப்புறம். ரெடி ஆயிடுச்சு, 2 நிமிஷம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு லாஸ்ட்டு ஃபைனல் டச் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் சுவையில் வந்து பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.